சென்னையில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க. திருமணத்தை மீறிய உறவால் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால கணவனுக்கு பயந்து அந்த பொண்ணு அந்த குழந்தையை ஏறி லகிச்சிருக்கா. இப்படிப்பட்ட கொடூரத்தெல்லாம் கேட்கும்போது நாம் கண்டிப்பாக கலிகாலத்தில் தான் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கே தோணுதுங்க. சென்னை வேளச்சேரியில் திருமணத்தை மீறிய உறவால் பிறந்த குழந்தையை ஏரியில் வீசி கொலை செய்த தாயை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. சில மணி நேரமே ஆன பச்சிளம் பெண் குழந்தைங்க பிறந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிருக்கு. சென்னை வேளச்சேரி சசிநகர் அருகே உள்ள ஏரியில் பிறந்த சில மணி நேரமே ஆன பச்சிளம் பெண் குழந்தையின் சடலம் மிதப்பதை கடந்த திங்கட்கிழமை அன்று அந்த பகுதி மக்கள் பார்த்துருக்காங்க. இதையடுத்து இது குறித்து தகவலை அறிந்த காவல்துறையினர் மற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஆகியவற்றுக்கு அந்த பகுதி மக்களே தகவலும் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து இது குறித்து தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிடறாங்க. ஏரியில் இந்த வீசி அந்த குழந்தை கிடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குழந்தையை யார் கொலை செய்திருப்பாங்க அப்படிங்கிற கோணத்தில் தான் போலீஸார் இப்போ விசாரணையை துவக்கியிருக்காங்க. இது குறித்து வேளச்சேரி போலீஸார் வழக்கு பதிவும் செய்து மேற்கொண்டு விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ காவல்துறையினர் நடத்திய விசாரணையில அதே பகுதியில் வசித்து வரும் சங்கீதா, இவங்களுக்கு வயது 26, குழந்தை தான் அது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. திருமணமான நிலையில் சங்கீதாவுக்கு திருமணத்தை மீறிய உறவு மூலம் இந்த குழந்தை பிறந்திருக்கு. இதன் காரணமாக அந்த குழந்தையை மறைப்பதற்காக ஏரியில் வீசி கொலை செய்தார் என்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதையடுத்து சங்கீதாவை வேளச்சேரி போலீசார் கைதும் செய்திருக்காங்க. சங்கீதாவுக்கு திருமணமாகி கார்த்திக் என்ற கணவரும் 2.5 வயது ஒரு பெண் குழந்தையும் இருப்பது தெரிய வந்திருக்கு. கார்த்திக் மற்றும் சங்கீதா ஆகிய இருவருக்கும் தாய் தந்தை இல்லாததால் இருவரும் தனியாகவே வசித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில கணவன் மனைவி இருவரும் ஒரு பெண் குழந்தை போதும் என முடிவெடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே சங்கீதாவுக்கும் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வரும் நபருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவும் ஏற்பட்டு அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டும் வந்திருக்காங்க. இது குறித்து கணவர் கார்த்திக்கு தெரியாமலே சங்கீதா பார்த்து வந்துட்டுருக்காங்க. இதனிடையே சங்கீதா கர்ப்பமும் அடைஞ்சிருக்காங்க. ஆரம்பத்தில் சங்கீதா கர்ப்பத்தை கலைக்க முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. இருந்தும் முடியாததால் வயிறு கொஞ்சம் பெருசாக தெரிய பிறகு கணவரை ஏமாற்றியும் வந்திருக்காங்க, நான் வெயிட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த நிலையில தான் கடந்த 2ஆம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சங்கீதாவுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து வீட்டு குளியல் அறையிலேயே தன்னிச்சையாக பெண் குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க. பின்னர் கணவருக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடும் அப்படிங்கிறதுனால குழந்தையை அருகில் இருந்த ஏரியில் வீசிவிட்டு சங்கீதா வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த நிலையில் குழந்தை ஏரியில் மிதந்துள்ளது. அக்கம் பக்கத்தினர் சிலர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சங்கீதா மீது சந்தேகம் அடைந்து நடத்திய விசாரணையில் சங்கீதா உண்மையை ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சங்கீதாவை ஆஜர்படுத்தி சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. என்ன ஒரு கொடூரமான மனசுன்னு பார்க்கும்போது, ஐயோ இந்த மாதிரியான பெண்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்களா, ஒரு குழந்தையை கொன்னுட்டு இன்னொரு குழந்தையோட வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சுங்க. எப்போதுமே திருமணத்தை மீறிய தகாத உறவு அப்படிங்கிறது நம்மளை ஒரு கொலகாரியாக மாற்றும், அப்படி இல்லைன்னா நம்மளை மிகப்பெரிய குற்றவாளியாக, மானத்தை எல்லாத்தையுமே இழந்து உயிர் வாழவே தகுதி இல்லாதவர்களாக மாற்றிவிடும். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கோட்பாடோடு வாழும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சமூகத்தில் இந்த மாதிரி கேடுகட்ட பிரச்சனையும் நடக்காதுங்க. பிறந்த பச்சை குழந்தைய தூக்கி ஏரியில் வீசணும்னா எவ்வளவு கொடூரமான மனம் படைத்த இந்த பெண்ணாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த பெண் வாழணுமா அப்படின்னு பலரும் இப்போ கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பைக்கர் சேனலோடு இணைந்து